வணக்கம் மக்களே. ஏப்ரல் 1 முதல் பேன் கார்டு செல்லாது, வெளியான அதிரடி அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அல்லது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பா. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்தியாவில் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதார் கார்டு இல்லாத ஒரு மனிதர் இருப்பதற்கு சமம் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, அனைத்து வேலைகளுமே ஆதார் கார்டு கண்டிப்பாக்கப்பட்டுருச்சு, அதாவது கட்டாயமாக்கப்பட்டுருச்சு. வங்கி கணக்கு இருந்தாலும் சரி, நம்மளுடைய சர்டிஃபிகேட் எது வாங்கினாலும், ஜாதி சான்று வாங்குறோமோ அல்லது ரேஷன் கார்டில் இருந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறோமோ, அனைத்துக்குமே ஆதார் கார்டு வேணும். ஏன், நம்ம பிள்ளைவட்டியோட பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது கூட ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி, ஆதார் கார்டு இல்லாத ஒரு மனிதர் இந்தியாவில் வாழ தகுதியற்றவர் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட். முதல் இடத்துல ஆதார் கார்டு இருக்கு, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பேன் கார்டு. பேன் கார்டு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்குலேருந்து, அதாவது நம்ம பண பரிமாற்றம் செய்யக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பேன் கார்டு பயன்படுது. அதே போல் வந்து வருமான வரி செலுத்துறதுக்கு ஒரு முக்கியமான பொருளாக பேன் கார்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஏப்ரல் 1 பேன் கார்டு செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறியாடா, என்னடா உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. இருந்தாலுமே வந்து இது உண்மைதான் நண்பா. எதனால செல்லாது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஏற்கனவே மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து கண்டிப்பா நீங்க லிங்க் பண்ணிருக்கணும், அப்படி லிங்க் பண்ணல அப்படின்னா செல்லாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை முதலே கொடுத்துருந்தாங்க. அது கால அவகாசம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. டிசம்பர்ல முடிச்சாங்க, அப்புறம் ஜனவரி கொண்டு வந்தாங்க, ஜனவரியிலிருந்து இப்ப மார்ச் 31 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மார்ச் 31 வரைக்குமே வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கல அப்படின்னா என்ன நடக்கும் பார்த்தா, ஏப்ரல் 1 இருந்து உங்க பேன் கார்டு செயல் இழந்துடும். அதே போல வந்து நீங்க வங்கி கணக்கில் எங்கெங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த இடங்கள்ல போறாம அந்த பேன் கார்டு வேலை செய்யாது, செயல் இழந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு நம்பரை எப்படி நம்ம இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் போகணுமா இல்ல வேற எங்க தனியா அப்ளை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா, எதுவுமே தேவையில்ல, உங்க செல்ல இருந்து இணைச்சுக்கலாம் நண்பா. உங்களுடைய ஆதார் கார்டுக்கு ஒரு செல் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த நம்பர்லேருந்து UIDEAN அப்படின்னு கேபிட்டல் டைப் செஞ்சு, உங்கள் 12 இலக்க ஆதார் எண், அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேன் நம்பர், இது எல்லாமே வச்சு என்டர் பண்ணிவிட்டு 56 76 78 அல்லது 56 16 1 என்ற எண்ணுக்கு SMS அனுப்புனீங்கன்னா போதும், அங்கேருந்து இணைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்துடும். ரொம்பவும் ஒரு சிம்பிளான வழிமுறை தான், இணைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இணைக்காத நபர்களுக்கு ஏப்ரல் 1 செல்லாதுன்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வந்து நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.